ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 38 இன்ச்சு பாடி சுற்றல் உள்ளவங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டோட ஒரு கட்டிங் போட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில், இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட்டிங் போட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இது கரெக்டாக 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம இடுப்புக்கு வந்து 2 இன்ச் மடித்து தப்போம் இல்லையா, இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக 2 இன்ச் விட்டுக்கோங்க. 2 இன்ச் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அதில் மடித்து தைக்கிறதுக்கு அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிளாத்து கம்மியாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கம்மியாக பிடிச்சிட்டு ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கோங்க. அதாவது உங்களுக்கு மெட்டீரியல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ எங்களோட ப்ளவுஸோட உயரம் வந்து 13.5 இன்ச், அதாவது நார்மலாக எல்லோரும் போடுவோம் இல்லையா, அந்த 13.5 இன்ச் தான். ஏன்னா இவங்க ஹைட்டு நார்மல் ஹைட்டு தான். 13.5 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிடுறேன். இது வந்து ரெடி அளவு. கீழே வந்து மடித்து இடுப்பில் மடித்து தைக்கிறே விட்டுருக்கோம், மேலே வந்து ரெடியில் வச்சுருக்கோம். அப்போ ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1 1/2 இன்ச்சுங்கிறது நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைப்பீங்கிறத பார்த்து அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. நான் இவங்களுக்கு வந்து 3.5 இன்ச் ரெடி அளவு நான் கழுத்து வைக்கிறேன். ஏன்னா 38 இன்ச்சுன்னு சொல்லி நான் 36க்கே நான் 3.5 இன்ச் வரைக்கும் வைப்பேன். இது 38 இன்ச் சொல்லும்போது இவங்க கழுத்து ரொம்ப அகலம் வேணான்னு சொன்னதுனால கரெக்டாக 3.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். இது வந்து அடித்து திருப்புறதுக்கு தான் அந்த 3 இன்ச், அதாவது ரெடி அளவு தைச்சதுக்கப்புறம் அந்த 3.5 இன்ச் இருக்கணும், அதாவது 7 இன்ச் கழுத்து அகலம் இருக்கணும். இப்போ வந்து இது நம்ம எமிங் தானே பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் உள்ளடக்கி 1 1/2 இன்ச் உள்ளடக்கியாக தான் நம்ம தையல் எந்தளவுக்கு தள்ளி போடுமோ அதை கனெக்ட் பண்ணி உள்ளடக்கி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நான் 3.5 இன்ச் கனெக்ட் பண்ணி வரைஞ்சிடுறேன். கழுத்து உயரம் 7 இன்ச்சு. இது வந்து தைச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய ரெடி அளவு. நீங்கள் சப்போஸ் இதை அதாவது லைனிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இதை அடித்து திருப்போம் இல்லையா, அப்போது இந்த மார்க்லேயே தைச்சிக்கலாம். இப்போ இது வந்து வெட்டி எமிங் பண்ணுற மாதிரி தைக்க போகிறோம் இல்லையா, அதனால் இதை உள்ளடக்கி 1 1/2 இன்ச் உள்ளடக்கி வெட்டிக்கோங்க. உள்ளடக்கி வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சி திருப்பும் போது கரெக்டாக அந்த 3.5 இன்ச் அகலம் வந்துடும். இப்போ வந்து நார்மலாக நம்ம 2.5 இன்ச் ஷோல்டர் வச்சுக்கலாம். சப்போஸ் இவங்க கொஞ்சம் ஷோல்டர் அகலம் கூட கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட வச்சுக்கோங்க. நான் இவங்களுக்கு நான் 2.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். அது போக 1 1/2 இன்ச் அதாவது ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு. இப்போ இது வந்து 38 இன்ச் பாடி சுற்றளவு சொல்லும்போது 38 வந்து பாதியை பிரிச்சுன்னா 19 இன்ச் வருது இல்லையா, அந்த 19 2 இன்ச் சேர்த்துக்கோங்க. நான் எப்பயும் உங்களுக்கு சொல்கிற கணக்கு தான், அதாவது மொத்த பாடி சுற்றில் வந்து 38 இன்ச்சு, அதில் வந்து பாதி 19, அந்த 19 2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா 21 இன்ச்சு வரும் இல்லையா. 21 இன்ச்சுனா அப்போ நம்ம 10.5 வைக்கணும், ஏன்னா இது டபுளாக வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ 10.5 இன்ச்சு நம்ம இதை வைக்கணும் ரெடி அளவு. ரெடி அளவு எக்ஸ்ட்ரா நீங்கள் உள்ள கிளாத், அதாவது எவ்வளோ தூரம் விடணுமோ 2 இன்ச் வரைக்கும் விடலாம், 1.5 இன்ச் வரைக்கும் தாராளமாக விட்டுக்கோங்க. எவ்வளோ அதிகமாக விடுறோம் அந்தளவுக்கு உள்ளே நம்ம அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் கூட விட்டிங்கனாலும் பரவாயில்ல, இல்லை நான் வச்சு இருந்து போடணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் 2 இன்ச் தாராளமாக விட்டுக்கலாம். இப்போ மற்றது நார்மலுக்கு வந்து நம்ம ஆம்குள் வந்து ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச் வச்சு அதுலேருந்து 8 இன்ச் கனெக்ட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அது வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு. இது வந்து 38 இன்ச்சுன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஆம் கொள்ளல வந்து கொஞ்சம் கூட வரும் இல்லையா, அப்படி சொல்லும்போது 13, இது வந்து கரெக்டான 13 அளவு தான் அந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கோம். அப்போ இங்கேருந்து 1 1/2 இன்ச் குறைச்சிக்கோங்க, அதாவது 7.5 இன்ச். 7.5 இன்ச் சொல்லும்போது அந்த ஆம் கொள்ளல வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வரும், அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்.
இது உங்களுக்கு போட முடியலனா ஸ்கேல் வச்சு அந்த ஸ்கொயர் போட்டு அதுக்கு அப்புறம் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இந்த இடுப்பளவு நீங்கள் மார்க் பண்ணுறது கேட்குறீங்க இல்லையா, இந்த இது ரெடி அளவு இருக்கு இல்லையா, அந்த ரெடி அளவுலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சு இருக்குன்னா, இந்த ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி அதை தைக்கும் போது சொல்கிறேன், இந்த ஒரு இன்ச்சு கிராஸ் பண்ணி தைச்சோம்னா மொத்தம் கீழே 4 இன்ச்சு மைனஸ் ஆகும். அப்படி 4 இன்ச்சு மைனஸ் ஆச்சுன்னா அது எல்லாருக்கும் அந்த ஸ்டிச்சர் கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கொஞ்சம் வயிறு இருக்கும், சில பேருக்கு ஸ்ட்ரெச்சராக வயிறு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா. அப்படிங்கும்போது நம்ம இடுப்பில் பார்த்துட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. அதனால தான் நான் இடுப்பில் சொல்கிறதில்ல, அது உங்களுக்கு எந்தளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ரெடி அளவுலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் கிராஸில் கொண்டு வந்துக்கலாம் தாராளமாக, அது ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும் எல்லாத்துக்கும். ஏன்னா 1 இன்ச்சு சொல்லும்போது இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, இதில் 2 இன்ச்சு போயிடும். அப்போ ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி 1 இன்ச்சு 2 இன்ச்சு, அப்போ மொத்தம் 4 இன்ச்சு கீழே மைனஸ் ஆகும். அப்போ வந்து அதுதான் கரெக்டான அளவு. அது எல்லாருக்கும் உடம்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அது எல்லாருக்கும் செட் ஆகும். நெக் இருக்கு இல்லையா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை தைச்சதுக்கு அப்புறம் கரெக்டாக நம்ம அந்த 3 இன்ச்சு எடுத்து கரெக்டாக வந்து நிற்கும். இந்த ஆம்புள்ள கூட நீங்கள் ஒரு ஹர்கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு 1.5-2 இன்ச்சு வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து உள்ள மடிச்சு எம்மிங் பண்றதுக்கு. ஸ்லீவ் 6 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. அது போக எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச்சு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு, இந்த இடத்துல தான் கிராஸில் எடுக்க போகிறோம். நல்லா ஃபுல் கிராஸில் வச்சுக்கோங்க. துணி பத்தலைன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கரெக்டாக வராது. ஷோல்டரை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆர்ம் ஹோல் சைடில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இதுலேருந்து 4 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வளைவு எடுத்துக்கலாம். நம்ம கழுத்து வந்து எப்பயும் நார்மலாக 6 இன்ச்சு எடுப்போம் இல்லையா, 6 இன்ச்சு எல்லாத்துக்கும் கரெக்டாக பொதுவாக கரெக்டாக இருக்கும். மேலே அந்த ஷோல்டர் அளவு கணக்கை விட்டுட்டு அதுலேருந்து 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. கிராஸோட உயரம் வந்து கரெக்டாக ஷோல்டர்லேருந்து சென்டர் கனெக்ட் பண்ணி 13 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 13.5 கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் 6 இன்ச்சு நம்ம குறைச்சிரும் இல்லையா, அதை குறைச்சிக்கோங்க. இப்போ கீழே அந்த 13 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வராது, ஏன்னா கிராஸ் பீஸுங்கும் போது நம்ம ஸ்கேலை கிராஸ் வச்சோம்னா கரெக்டாக வராது. இதுலேருந்து உங்களுக்கு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோதான்.
இந்த ஆம்புகள் குடைஞ்சி எடுக்கிறது வந்து அவங்க ஆள் சேஃப் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரியவங்களாக கண்டிப்பாக நம்ம குடைஞ்சி எடுக்கணும். ரெண்டாவது வந்து பாடி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக எடுக்கணும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டாம். பேக்கப் ஃப்ரண்ட் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் சுற்றல் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. 13 இன்ச் வச்சுருக்கோம். நார்மலாக இதுலேருந்து 1 இன்ச் கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சாலே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மேலே நம்ம இப்போ 6 இன்ச் எடுத்துருக்கோமா, கரெக்டாக 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த அளவுக்கு வந்து ஆம்புகள் கரெக்டாக உட்காரும். இது உங்களுக்கு கஷ்டமாக, இதுலேருந்து 1 இன்ச் 1.5 கனெக்ட் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா சப்போஸ் அந்த ப்ளவுஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு இதோட இன்னும் ஈஸியான வழி என்னென்னா நீங்கள் இதிலேருந்து இந்த ஆம்புகளை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மார்க் பண்ணிக்கோங்க, 3 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, மடித்து தைக்கிற விட்டுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே மடிச்சுக்கோங்க. அது மாதிரி சைடில் எக்ஸ்ட்ரா அந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, இது ரெண்டே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்புகள் கரெக்டாக வந்துடும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்தளவு தான் வந்திருக்கு. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். நார்மலாக 1 இன்ச் போதும். இந்த மாதிரி அளவு கொஞ்சம் கூடும்போது நம்ம 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணோன்னா அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் இதில் அர்க்காத் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராது. இந்த இருக்கு இல்லையா, இதில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்லீவ் ஏற்றும் போது எந்த குழப்பமும் வராது. எனக்கு கூட குறைய வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது வரவே வராது. இது ரொம்ப அதோட ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதுலேருந்து நீங்கள் 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணி குடஞ்சி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த அர்க்காத்தில் போய் நிப்பாட்டிடுங்க. இவ்வளோ தான் எடுக்கணும். ஸ்லீவ் வந்து எவ்வளோ லென்த் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 3 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க ஆம்கோலில். இது எம்மிங் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் வச்சுக்கலாம், இது தாராளமாக போதும். இது வந்து கிராஸ் பெல்ட்டுக்கு கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதே கட்டிங்கில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த போட்ட கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்குங்கிறது நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எனக்கு தெரியும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.